வெஜிடேபிள்லாம் சேர்த்து மூங்கில் அரிசி உப்புமா நம்ம பண்ண போகிறோம். இதில் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தாக்க, இதில் விட்டமின் B6 இருக்குது. ஜாயிண்ட் வலி, மூட்டு வலி, முதுகு வலி இந்த மாதிரி உள்ள எல்லா பெயின்களுக்குமே ரொம்ப நல்லது. இது வந்து யானை வந்து ரொம்ப சாப்பிடும். யானைக்கு எவ்வளவு பலம் ஜாஸ்தி இருக்கோ அதே அளவு நமக்கும் அந்த பலம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த மூங்கில் அரிசியை நிறைய விதமாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். கஞ்சி பண்ணி குடிக்கலாம், கீர் பண்ணி குடிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரி கிச்சடி உப்புமா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் டேஸ்டான சுவையான நம்ம வெஜிடேபிள் மூங்கில் கிச்சடி உப்புமா நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து மூங்கில் அரிசிங்க. இதில் வந்து நான் கிச்சடி பண்ணி உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். இந்த கிண்ணத்தில் நான் ஒரு முக்கால் கிண்ணம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தூசியாக இருக்கும், அதனால் நீங்கள் ஒரு கழுவு கழுவிட்டு அதை வடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் கழுவக்கூடாது. நம்ம வடிச்சிட்டு தண்ணியை நல்லா வடித்ததுக்கப்புறமா இதை வறுக்கணும். இது மாதிரி நீங்கள் ஒரு கழுவு கழுவி அந்த தூசி போனதும் இப்படி வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு எண்ணெய் மாதிரி வடிகட்டி இருக்கோ அதில் நீங்கள் போட்டிங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிரும். கடாய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ இந்த கழுவி வச்ச அரிசியை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அடுப்பை தூண்டி வச்சுக்கோங்க. அப்போதான் உடனே சீக்கிரமாக நமக்கு இந்த ஈரம் காயும், நம்ம வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படியேவும் போட்டு வறுத்துக்கலாம். இதில் இருக்க அழுக்கு, அதில் இருக்க குட்டி குட்டி தூசி எல்லாம் வெளியில் போகணும் அப்படின்னா நம்ம கழுவிட்டு செஞ்சால் தான் அது சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி ஈரம் காஞ்சதும் இந்த மாதிரி நமக்கு நல்லா உதிரியாக வந்துடும். அதுக்கப்புறமும் நம்ம நல்லா வறுக்கணுங்க. வறுக்கும் போதே நமக்கு தெரியும் நல்லா வாசனை வரும். அது மாதிரி பொரியும். அரிசி எப்படி நீங்கள் பொரிச்சிங்கன்னா பொரியுமோ அது மாதிரி பொரியவும் செய்யும். நம்ம ரொம்ப பொரிய விடணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நமக்கு அந்த பக்குவத்தில் நம்ம நல்லா வாசனை வரும்போது நம்ம இறக்குனாலே போதும். இப்போ லைட்டாக உங்களுக்கு பொரியிற சவுண்டு வருது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இறக்கிடுவோம். இறக்கி நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். அந்த பாருங்க பொரியுது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே செய்யலாம் நம்ம, ஆனால் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி கிச்சடி உப்புமா இதெல்லாம் பண்ணணும்னா வறுத்துட்டு பண்ணாதான் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பை. இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம இதை குருணை மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி ஒன்று ரெண்டுமா உடச்சிக்கோங்க. இந்த மாதிரி குருணை மாதிரி வரும். இதை இப்போ குக்கரில் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நம்ம கிச்சடிக்கு தேவையானது செய்யலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் முருங்கைப்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி வந்து இந்த கிரேட்டரில் நான் சீவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் நல்லா வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க இதோட பச்சை மிளகாய் ஒரு நாலு மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு வதக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி பழம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவு வதக்கினா போதும் உங்களுக்கு இப்போ பட்டாணி காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ் இருந்தால் நீங்கள் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க என்கிட்ட பீன்ஸ் இல்லை அதனால் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன் இப்போ இதையெல்லாம் ஒரு கிண்டு கிண்டுனதுக்கு அப்புறமா கோஸ் சேர்த்துக்கோங்க நான் கோஸ் போடுறேன் உங்களுக்கு கோஸ் பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு கிண்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த காயிலே ஓரளவு தண்ணி இருக்கும் இந்த தண்ணி சேர்க்காமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுக்குவோம் நம்ம இப்போ தண்ணியே இல்லாமல் மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் நம்ம இதில் வேக வச்சுருக்கோம் இதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுங்க ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக வச்சு மூங்கில் அரிசி வச்சுருக்கோம் இப்போ நம்ம காய் முங்குற அளவுக்கு தான் நம்ம தண்ணி விட்டுருக்கோம் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ காய் சேர்க்குறீங்களோ அந்த காய் அளவுக்கு வச்சுக்கிடுங்க இப்போ நம்ம இந்த குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா மூங்கில் அரிசி இதோடு சேர்ந்து வேகணும் ஏன்னா மூங்கில் அரிசி வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது ரொம்ப லேட் ஆகும் நம்ம இதை மூணு நாலு விசில் விட்டு நம்ம ரெண்டு டம்ளர் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இருந்தாலும் நம்ம இந்த காய் வேகும் போதே இதை சேர்த்துடணும் கடைசியாக சேர்க்கக்கூடாது அப்போ தான் இதில் நல்லா உப்பு காரம் எல்லாமே அந்த டேஸ்ட்டும் இதில் கலந்துருக்கும் இதோட சேர்ந்து கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க சிம்மில் வச்சு நம்ம இதை மூடி வைக்கலாம் இப்போ நம்ம சிம்மில் வச்சுருந்தோம் இல்லையா நம்ம சிம்மில் வச்சுருந்தோம் இல்லையா பத்து நிமிஷம் நம்ம வச்சு மூடி போட்டிருந்தோம் இப்போ நம்ம வந்து அடுப்பை தூண்டி வச்சுக்கலாம் தூண்டி வச்சு நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வைப்போம் நம்ம நல்லா தூண்டி விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வேக விட்டுருக்கோம் காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு நமக்கு இந்த அரிசியும் நமக்கு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை மூடி வைக்காமல் பரட்டி பரட்டி கிண்டி விட்டுக்கிட்டே நிற்கணும் நம்ம இப்போ நல்லா தூண்டி விட்டு கிட்டவே நின்று நல்லா கிண்டியாச்சு நல்லா வெந்து வந்து தண்ணி எல்லாம் சமமாக சேர்ந்துருச்சு இப்போதைக்கு கடைசியாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் இருக்கிற மாதிரி லைட்டாக நெய் விட்டுக்கோங்க ரொம்ப விட வேணாம் திகட்டும் கடைசியாக முந்திரி சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மூங்கில் கிச்சடி உப்புமா ரெடி